தாய் தமிழ் உறவுகளுக்கு இதுதான் நம்மளுடைய நெல்களிலே வந்து முதன்மையான நெல் வந்து மாப்பிளை சம்பா. அந்த காலங்களில் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம். இந்த உணவுகளெல்லாம் நம்ம அன்றைக்கி அழைச்சிட்டோம், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. மாப்பிளை சம்பா 162 நாளோட அதோடய வீரியம் 4 நாள் இதோட நெல்லோட வீரியம் வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்றவங்க தான் அதோடைய விஷயம் என்னன்னு தெரியும். உலக நாடுகளில் நெல் முதன்மை ஆராய்ச்சி நிலையங்களில் முதன்மையான நெல்லாக நம்மளுடைய மாப்பிளை சம்பா நெல், அது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. ஆனால் இன்றைக்கி 2வது கட்டமாக போன்ற வருடம் நாங்கள் இதே இடத்துல அறுவடை பண்ணோம், இப்போ இந்த அடுத்த அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குது. முழுக்க முழுக்க இயற்கை அப்படிங்கிறது தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி இந்த நிலத்தில், இது வந்து லால்குடி பகுதி மோட்டூர், அதாவது குன்னூர் பக்கத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் வேளாண்மை கல்லூரிக்கு எதிர்ப்புறம் கூட மோட்டூரில் அப்படிங்கிற ஒரு ஊரில் நாங்கள் முன்பு விதைக்கிறப்ப சொன்னாங்க 4 அடி பயிரே வந்து சாஞ்சிருது, ஆனால் 6 அடி பயிர் எப்படி நிற்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி 6 அடி பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரியுது பாருங்க. அதனால் நல்ல ஒரு வீரியமான ஒரு விதை, தயவு கூர்ந்து வீட்டுக்காவது நீங்கள் மாப்பிளை சம்பா இந்த நகரம் அழிய விடாமல் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். உழவன் ஜெகன், நன்றி.